Hello குட்டீஸ் இந்த வீடியோவில் மெட்டீரியல் அரவுண்ட் அஸ் லெசன் எவால்யூஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நம்பர் த நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஸ் ஒன் அண்ட் த மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஆஸ் டூ ஸோ நேச்சுரல் சோர்ஸ் இயற்கையில் கிடைக்கிறது வந்து ஒன்றுன்னு எழுதணும் அண்ட் அது மூலமாக வந்து சில திங்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து டூன் செய்யணும் ஆக்சுவலி வந்து ஃபுல் ப்ராடக்டாகவும் இருக்காது ஃபுல் நேச்சுரல் சோர்ஸாகவும் இருக்காது ஸோ மீடியட்டாக இருக்கும்ல அதுதான் வந்து நேச்சுரல் மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா ஸோ மேன்மேட் மெட்டீரியல்ஸ்லேருந்து வர்றது தான் மேன்மேட் திங்ஸ் ஸோ இதில் வந்து நேச்சுரல் சோர்ஸ்னால் ஒன் போட சொல்கிறாங்க அண்ட் மேன்மேட் மெட்டீரியல்ஸ்க்கு டூ போட சொல்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது என்னது இது வந்து கிளே ஸோ இது வந்து நேச்சுரல் சோர்ஸ் தான் ஸோ ஒன் போட்டுடலாம் அடுத்து இது என்னது நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது ஸோ இதுவும் வந்து நேச்சுரல் சோர்ஸ் தான் ஸோ ஒன் போட்டுடலாம் ஓகே அடுத்து இது என்னது மெட்டல்ஸே வந்து நல்லா ஷீட் ஷீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஸோ மெட்டல்ஸ் வந்து நம்ம நார்மலாக நேச்சுரல் சோர்ஸாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்கோம் ஃபுல்லாக ராக்ஸ் மாதிரி இருக்கும் கரெக்டாக பட் இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா ஸோ டூ போட்டுக்கலாம் ஓகே அடுத்து இது என்னது லெதரே வந்து க்ளோத் மாதிரி செஞ்சு அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஸோ லெதர் வந்து நமக்கு கிடைக்கும் போது அது வந்து வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து அவங்க ஷீட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ் டூ போட்டுக்கலாம் ஓகே அடுத்து இது என்னது உள்ளன் வச்சு த்ரெட்ஸ் செஞ்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து மேன்மேட் மெட்டீரியல் தான் ஸோ டூ போட்டாச்சு இதில் ஓகே இது என்னது இது வந்து சில்க் வார்ம்னு சொல்லுவான் ஸோ இந்த வார்ம் தான் வந்து சில்க் த்ரெட்டு இது பண்ணும் ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஸோ ஒன் போட்டுக்கலாம் ஸோ அந்த பாக்ஸில் ஒன் போட்டாச்சு ஓகே அடுத்து பாருங்கள் ரைட் டி இஃப் ட்ரூ அண்ட் எஃப் இஃப் ஃபால்ஸ் ஸோ ட்ரூனா டி போடணும் ஃபால்ஸ்னால் எஃப் போட சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஸோ மெட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் நான் எப்பயுமே வந்து மெட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் வந்து அதை நிறைய திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல வெசல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ மெட்டல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ட்ரூ ஸோ அடுத்தது பாருங்கள் வுட் கெனாட் பி கட் ஸோ வுட்டை வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வுட்டுன்னா என்னது வுட்னா வந்து ட்ரீ ட்ரங்க் இருக்குல்ல ஸோ அதை தான் வந்து வுட் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை வந்து வுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்மளால் கட் பண்ண முடியும்ல அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபால்ஸ் ஓகே அடுத்து ரப்பர் இஸ் நாட் எலாஸ்டிக் ஸோ ரப்பர்னாலே வந்து எலாஸ்டிக்காக தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து நாட் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபால்ஸ் ஓகே அடுத்து உல் கீப்ஸ் அஸ் வார்ம் ஸோ உள் வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆமாம் ஏன்னா அதுக்காக தானே நம்ம ஸ்வெட்டர்லாம் கூட உள்ளால் செஞ்சுக்கிறோம் ஸோ ட்ரூ ஸோ அந்த பாக்ஸில் டீன் போட்டாச்சு அடுத்து பாருங்கள் ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் தட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸோ ப்ராக்கெட்டில் வந்து நாலு திங்ஸ் நேம் இருக்குது அண்ட் இது வந்து என்ன இதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாட்லாம் நிறையா இருக்குது ஸோ இது எதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுதா க்ளே களிமண்ணை வச்சு செஞ்சுருக்க பாட்ஸ்லாம் இருக்குது ஸோ க்ளே ஆப்ஜெக்ட்ஸ்னு எழுதிடலாங்க ஓகே அடுத்து பாருங்கள் இது என்னது ஒரு டியூப் இருக்குது ஸோ இது என்னது இது எதை வச்சு செஞ்சுருக்காங்க ரப்பர் வச்சு செஞ்சுருக்காங்க கரெக்டாக ஸோ ரப்பர் டியூப் அடுத்தது ஷூ ஸோ இதை வச்சு இது எதை வச்சு செஞ்சுருக்காங்க லெதர் ஸோ லெதர் ஷூ ஓகே அடுத்து இது ஒரு கோல்டு செயின் ஸோ கோல்டுனா என்னது ஒரு மெட்டல் தான் அது ஸோ மெட்டல் செயின் போடுவோம் ஸோ அந்த டேஷில் மெட்டல்னு எழுதிடணும் ஓகே அடுத்தது பாருங்கள் கம்ப்ளீட் த டேப்லேஷன் பை யூஸிங் த கிவன் பிக்சர்ஸ் அண்ட் பை ஆடிங் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் ஆன் யுவர் ஓன் ஸோ கீழே இருக்கிற இந்த பிக்சர்ஸை வச்சு நம்ம வந்து அதுக்கு கீழே இருக்க டேபிளை ஃபில் பண்ணணும் அண்ட் அது கூட ஒன் மோர் இதையும் ஆட் பண்ண சொல்லணும் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பர்ஸ் ஸோ இது எதை வச்சு செஞ்சுருக்காங்க லெதர் கீ ஸோ இது எதை வச்சு செஞ்சுருக்காங்க மெட்டல் க்ளவுஸ் இது வந்து ரப்பர் வச்சு செஞ்சுருக்காங்க வுட்டன் பாக்ஸ் ஸோ இது வுட்டு வச்சு செஞ்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம டேபிள் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம சோர்ஸஸ் மேன்மேட் திங்ஸ் ஸோ வுட்டை வச்சு செஞ்சுருக்க திங்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இங்கே எழுத போகிறோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரில் வுட்டை வச்சு என்ன செஞ்சுருந்தாங்க ஸோ இதில் வுட்டை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க வுட்டன் பாக்ஸ் ஸோ இதில் வந்து ஒன்னில் நம்ம வுட்டன் பாக்ஸ் எழுதிட்டோம் ஸோ இப்போ டூவில் நம்ம என்ன எழுதலாம் வேறு என்ன வுட்டால் செஞ்சுருப்பாங்க சேர் எழுதலாமா ஸோ சேர் கூட வுட்டால் தான் செஞ்சுருப்பாங்க ஓகே செகண்ட் ஒன் ரப்பர் ஸோ ரப்பரால் செஞ்ச திங்ஸ்லாம் எழுத போகிறேன் இதில் எது ரப்பரில் செஞ்சுருக்காங்க க்ளவுஸ் ஸோ ஒன்னில் க்ளவுஸ் எழுதியாச்சு வேறு என்ன ரப்பரில் மேக் பண்ணியிருப்பாங்க
பால். ஸோ பால் கூட ரப்பரில் செஞ்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து லெதர். ஸோ இதில் லெதரில் என்ன பண்ணியிருக்காங்க? பர்ஸ். ஸோ லெதரில் வேறு என்ன செஞ்சுருப்பாங்க? ஷூ. ஸோ லெதர் ஷூலாம் இருக்குல்ல, ஸோ ஷூ போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து மெட்டல். ஸோ இங்கே மெட்டலில் என்ன செஞ்சுருக்காங்க? கீ. ஸோ கீ வந்து மெட்டலில் செஞ்சுருக்காங்க. வேறு என்னெல்லாம் மெட்டலில் செய்வாங்க? வெசல்ஸ்லாம் கூட மெட்டலில் தான் செய்வாங்க. ஸோ நம்பர் 2க்கு வெசல்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ்லாம் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 9 44 540 9416.